தமிழ்நாட்டில் இருக்கிற இதுதான் மிகப்பெரிய பலமான கட்சி என்று நான் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற பலமான கட்சிகளிலே காங்கிரஸ் கட்சியும் ஒன்று. தமிழ்நாட்டில் 65 கட்சிக்கு மேலே பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் உள்ளன. சில கட்சிகள் பல்வேறு மத அடிப்படையில், ஜாதிகள் அடிப்படையில், மாவட்ட அடிப்படையில், தொகுதி அடிப்படையில் கூட செயல்படுற கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ளன. ஒரு தலைவர் தொகுதியில் செல்வாக்காக இருப்பார், அந்த கட்சி அந்த தொகுதியில் மட்டும் செல்வாக்காக இருக்கும். ஒரு தலைவர் ஒரு மாவட்டத்தில் செல்வாக்காக இருப்பார், அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த கட்சி இருக்கும். ஒரு சமுதாயத்தில் ஒரு கட்சி அதிகமாக இருக்கும், ஒரு மதத்தில் இன்னொரு கட்சி அதிகமாக இருக்கும். இந்த எல்லைகளையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்னு பார்த்திங்கன்னா திமுக, அதிமுக, காங்கிரஸ், இது மூணு தான் பரவலாக தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் எல்லா மக்கள்கிட்டையும் ஜாதி மத மாவட்ட எல்லைகளை கடந்து இருக்கிற கட்சி. அதிமுக பிளவுபட்டிருக்கிறது. அதிமுக ரெண்டாவது பெரிய கட்சி அல்லது முதல் பெரிய கட்சி ஆட்சியில் இருந்தால் முதல், ஆட்சி இல்லைன்னா ரெண்டாவது, மாறி மாறி திமுக அதிமுக இருந்திருப்பாங்க. இதில் அதிமுக பிளவுபட்டிருக்கிற காரணத்தினாலே, உடைந்திருக்கிற காரணத்தினாலே யாருக்கு எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு தெரியாது. நடைபெற்றுக்கொண்டு ஆட்சி எடுக்கிற அதிமுக ஊழலில் சிக்கி தவிக்கிறது. பிஜேபியோட பி டீமாக பினாமி டீமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ரெண்டாவது பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில். இன்னும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டிற்கு அதிகம் வர இருக்கிறார். கண்டிப்பாக மக்கள், அதனால தான் எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் தலைமையிலே நாங்கள்லாம் வர தயாராக இருக்கணும். ஒவ்வொரு கட்சியாக எல்லா கட்சியும் வந்துட்டு இருக்காங்க. இடைவெளி இருந்து விட்டிருந்த கட்சிகள்லாம் கூட இடைவெளியை குறைத்து கொண்டு நெருக்கமாக வருவதற்கு காரணம் காங்கிரஸ் தலைமையில் தான் ஆட்சி மத்தியில் வர முடியும். காங்கிரஸ் தலைமையில் தான் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற தேர்தல்னு வர்ற போது காங்கிரஸை முன்னிலைப்படுத்தி தான் மக்கள் வந்து வாக்களிக்க இருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளும் அணி சேர்ந்து வருகிறார்கள். அதனால் ஆக காங்கிரஸ் வலுவான பலமான கட்சிகளில் ஒன்று. எல்லாமே இல்லை, பல கட்சிகள். சரி, அது வந்து சில பேர் சில அவங்களுடைய அபிப்பிராயம், அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்லலாம். ஆனால் நான் ஏற்கனவே அது பதில் சொல்லிட்டேன். காங்கிரஸ் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து செயல்பட்டு வருகிறது. அதுதான் என்னுடைய பதில், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அது நாங்கள் வரதாக இருந்தால் இந்த கட்சி இருக்கணும், இந்த கட்சி இருக்கக்கூடாது, அல்லது இல்லை இருந்தாலும் பரவாயில்ல சேர்ந்து வரோம், இது அந்த மாதிரி சில கட்சிகள் அவரவருடைய அபிப்பிராயத்தை அவரவர்கள் சொல்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம். இந்த கட்சி, இந்த கூட்டணி இன்னும் விரிவடைய வாய்ப்பு இருந்தால், விரிவடைந்தால் நல்லது தான். தேர்தலுக்கு எப்போவுமே இடஒதுக்கீடு, எந்த தொகுதி, எத்தனை இடங்கள், இதெல்லாம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் தான் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடும், எத்தனை இடத்துல போட்டியிடும், யார் யார் எவ்வளோ இடத்துல நிற்பாங்க, யார் யார் இந்த கூட்டணியில் வந்து இறுதி அயில வந்து இடம் பெறுவாங்க, இதெல்லாம் இப்போ 2 ஏலி இப்போ சொல்லவும் முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆன்லைனில் புக் பண்ணி அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு வராமல் டைவர்ட் ஆனதாக இருக்கட்டும், அல்லது அதில் நடந்திருக்கிற ஊழலாக இருக்கட்டும், தங்குமிடங்கள் விடுதிகள் கட்டுறது இது சம்மந்தமாக அதில் நடைபெற்றிருக்கிற முறைகேடலாக இருக்கட்டும், சிலை திருட்டாக இருக்கட்டும், கடத்தலாக இருக்கட்டும், இது சம்மந்தமான அனைத்தையும் ஒரு உயர்நீதிமன்ற பொறுப்பில் இருக்கிற நீதிபதி தலைமையில் விசாரணை முழுமையாக நடத்தப்பட வேண்டும். பெரும்பான்மையான மக்களின் மனதை புண்படுத்துகிற, காயப்படுத்துகிற வகையிலே அறநிலையத்துறை மிக கேவலமாக செயல்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை இந்த முறைகேடுகளை களையவும், குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்கவும் பதவியில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையிலே ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு இது வந்து முறைப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் காங்கிரசுடைய நிலைப்பாடு. இந்திய வேலை நிறுத்தம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாடு முழுவதும் நடக்கிறது. தொழிலாளர்கள், இந்த மாதிரி வாகன ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற இந்த முழு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கிறது, காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மோட்டார் வாகன சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற முயற்சிக்க வேண்டும். இது தொழிலாளர்களுக்கு விரோதமான, மக்கள் விரோதமான சட்டமாகும்.